மக்களே, குட் மார்னிங். இப்போ பெங்களூர்ல நம்ம ஷாப்ல வந்து இறங்கியிருக்கேன். போன வாட்டி ஊருக்கு போயிருந்தப்ப நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அண்ணா பெங்களூர்ல போய் வீடியோ போட சொல்லுங்க, அங்கே போய் பிளாக் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு. சரி, இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு பாக்குறேன். நிறைய பேர் அண்ணாவுக்கு பெங்களூர்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு போல, அதனாலதான் அடிக்கடி போறாரு அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வாட்டி 1 வீக் இருக்க போகிறேன். ஸோ இந்த 1 வீக் ஒரு குட்டி விலாகாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறதுக்காக ட்ரை பண்ணுறேன். வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் நம்ம வீடு. போன வாட்டியே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கூட்டி தொடச்சி வச்சுட்டு போனேன். ஸோ அப்படியே இருக்கு. டைம் 6:30 ஆகுது. இப்போ தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கேன். தூங்குறதுக்கு நேரம் இல்லை. ஆக்சுவலாக 9:30 ஆஃபீஸ் போகணும். குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறது தான் டைம் கரெக்டாக இருக்கும். தூக்கம் சொக்குது. இன்னைக்கு நாள் முழுக்க எப்படி சமாளிக்க போறேன்னு தெரில. ஏன்னா இன்னைக்கு ஆஃபீஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து டீம் அவுட்டிங், எல்லாரும் சேர்ந்து ஒரு ரிசார்ட்டை கூப்பிட்டு போக போகிறாங்க. ஸோ ஃபுல் டே வந்து விளையாடுறது, ஸ்விம்மிங் அப்படி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி டயர்டாக இருக்குது. எப்படி போக போகுதுன்னு தெரில. வீட்டில் குளிச்சுட்டு உடனே கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு வேகமாக கிளம்பி நான் ஆஃபீஸில் போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல. பட் ஆனால் லேட்டாக கிளம்புனா பெங்களூர் டிராஃபிக் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த டிராஃபிக்கு பயந்துட்டே நான் 7 மணிக்கே வந்து நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். இதே 9 மணிக்கு கிளம்புனேன்னா நான் ஆஃபீஸ் போய் சேர்கிறதுக்கே வந்து 10:30 ஆயிரும். 7 மணிக்கு கிளம்புனா 20 நிமிஷத்தில் ஆஃபீஸ் போயிடலாம். இன்னும் சாப்பிடவும் இல்லை. ஆஃபீஸ் போய் அங்கே மேகி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே வேன் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்ததுக்கப்புறமா கிளம்பி அப்படியே வெளியே போக ஃபேவரட் பிளேசஸ் எங்கள் ஆஃபீஸில். மசாஜ் சேர் போட்டிருக்காங்க. ஸோ மைக்ரோவேவில் வந்து 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன் மேகி ரெடி ஆகிறதுக்கு. அது வரைக்கும் அப்படியே மசாஜ் சேரில் கொஞ்ச நேரம் உட்காந்தோம்னா நைட்டு ஃபுல்லாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு செமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் காலீக்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஸோ ஒரு பஸ்ஸில் வந்து ரிசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். கடைசியாக 2018 இந்த மாதிரி டீம் எல்லோரும் சேர்ந்து வெளியில் போனது. அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. ஸோ இப்போ தான் வந்து ஆஃப்டர் 4 இயர்ஸ் இப்போ தான் இந்த மாதிரி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆஃபீஸ்லேருந்து ரிசார்ட் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல். 1.5 மணி நேரம் ஃபுல்லாக ஜாலியாக பாட்டு டான்ஸு அப்படி ஜாலியாக போச்சு. நான் ஆல்ரெடி பஸ்ஸில் வந்து டயர்டாக இருந்தேன். ஸோ நான் எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்த்து வந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த ரிசார்ட்டு தான் வந்திருக்கோம். இந்த ரிசார்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா Area 83, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரிசார்ட்ஸ் இன் பெங்களூர்னு சொல்லலாம். உள்ளே போன உடனே எங்களை எல்லாம் 2 டீமாக பிரித்து டீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் நடந்தது. இந்த ரிசார்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ பட் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கிறத வந்து சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து அதை கவர் பண்ண ட்ரை பண்ணேன். எப்படி இருந்தது அப்படின்னு பாருங்கள். சென்னப்பீங்க
perfect because of the pose. Hurry, hurry. The sound is scary. Yeah, scary. Come on, it'll be fun. It'll be nice. எப்படி உள்ள போனா 25 மேல இருக்கு இது வந்து கொடைக்கானல்ல சைக்கிள்ல போவோம்ல, அதை விட கஷ்டமா இருக்காது. அதுவும் அதோட கஷ்டமா இருக்கும். ஆமா, அதுலயாவது பின்னாடி சாயறதுக்கு கொடுத்துருப்பாங்க, இது அது கூட கொடுக்கல. போய் திருப்பி உங்ககிட்ட வர, நாங்களே யூட்டம் போட்டு வர்றோம். பேண்ட்லாம் நனைஞ்சிருச்சியா? அப்படிங்களா? நாடிக்கதான் வருது உங்களுக்கு? இல்ல, தானாவே நனைஞ்சிச்சு, புள்ள ஈரமா தான் இருக்கு. நல்லாக்கல. நாங்கள் போயிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே, ஸோ பயங்கர கூட்டமாக இருந்தது. நிறைய ஆஃபீஸ்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்திருந்தாங்க. மேபி வீக் டேஸில் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்குமோ என்னமோன்னு தெரில. ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, பூலில் வந்து எங்களால் இறங்க முடியல. பட் ஆனால் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருந்தது. எஸ்பெஷலி சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சூப்பராக இருந்தது. இந்த ரிசார்ட்ல இருந்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பால். ஆல்ரெடி பெயிண்ட் பால் ஆடிருக்கேன், இதுக்கு முன்னாடி ரிசார்ட்ஸ்க்கு போனப்போ ஒரு 2-3 வாட்டி ஆடிருக்கேன். பட் இப்போ லாஸ்ட் 4-5 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ திருப்பி வந்து ட்ரை பண்ண போகிறேன். இப்போ கமல் வந்து பப்ஜி கேமுக்கு டயர்டாயிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ளார போய் அப்படியே புல்லட்டு பாயிர பாயிர இல்லை. ஏ, எனக்கு ஒன்று எடுமச்சா, நீங்களே போட்டுக்கிங்க. அவ்வளோதான். வெரி குட், வெரி குட், வெரி சூப்பர். அப்ப நம்ம ஆப்போசிட் டீமா? I'm going to press it from the right side, it gets unlocked. The same button is going to popping out on the left side. It means you can start shooting that. Not using it, press it back from the left side, get locked. Paintball padina sama fun a irundhathu. Naan neriya vetha sutten, neriya vetha sudu vaangna. But ana ulla phone kondu poga mudiyala, so video edukka mudiyala. இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா பபுள் சாக்கர். பார்க்க வந்து ஃபன்னாக காமெடியாக இருக்குது, ஆனால் உள்ளே இந்த பலூனை மாட்டிட்டு நம்ம விளையாண்டோம் அப்படின்னா பயங்கரமாக மூச்சு இறைக்குது. என்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே உள்ளே இருக்க முடியல. பலூனை கழட்டி கொடுத்துட்டு நான் வரலப்பா அப்படின்ட்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு ஆஃப்டர் லாங் டைம் கொலீக்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி அவங்க கூட எல்லாம் மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. நிறைய பேர்த்த புதுசாக ஜாயின் பண்ணவங்களெல்லாம் நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து உண்மையிலேயே மறக்க முடியாததாக, ரொம்ப ஜாலியாக போச்சு. அதுங்காட்டி என்னோட ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, ஸோ அதுக்கு மேலே நடந்தது எதையும் நல்லா வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமல் விளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.